வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜோ பைடன் உள்நாட்டு அரசியலிலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பிலும் சவால்களை எதிர்கொள்வதால் வெளியுறவுக் கொள்கை அவரது உடனடி முன்னுரிமைகளில் கடைசியாக இருக்கலாம் ஆனால் உலக நாடுகளின் தலைநகரங்களில் வெளிநாட்டு தலைவர்கள் ஏற்கனவே அவரது கவனத்தை தம்பக்கும் ஈர்க்கும் முயற்சிகளில் உள்ளார்கள் ஏற்கனவே உள்ள உறவுகளை தொடரவும் தடைகளை அகற்றவும் ஜோ பைடனை நாட வேண்டிய நிலையில் உள்ளார்கள் அதனால் தான் அவரது வெற்றி உறுதி செய்யப்படுவதற்கு முன்பே உலக தலைவர்களின் வாழ்த்துக்கள் அவரை சென்றடைந்தன உலகத் தலைவர்கள் யாரும் ஜோ பைடனை ஏற்றுக்கொள்வதில் தாமதமாகவோ தனிமைப்படுத்தப்படவோ விரும்பவில்லை என்பதுதான் அவர்களது அவசர வாழ்த்துக்களின் எளிமையான கர்த்தம் மொத்தத்தில் பல நாடுகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் மாற்ற நீண்ட நான்கு ஆண்டு கால பகுதியில் மிக மிக தாழ்ந்த நிலைக்கு சென்றுவிட்ட அமெரிக்க சீன உறவில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதையே அதிகம் பேர் கவனிக்கிறார்கள் காரணம் அமெரிக்க சீன உறவு என்பது அந்த இரு நாடுகளையும் மட்டும் பாதிக்கும் விஷயம் அல்ல உலக சமநிலையே மாற்றக்கூடிய விஷயம் என்பதை சமீப காலங்களில் உலகமே பார்த்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் இரு தரப்பினரும் வர்த்தக வரிவிதிப்புகள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ராஜதந்திரிகளுக்கான அணுகல் முறைகளில் பலவித சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் தென்சீன கடலில் இராணுவ ரீதியாக பல பரீட்சையில் உள்ளார்கள் இந்த நிலை இனியப்படி இருக்கும் இப்படியே தொடருமா அல்லது மாற்றங்கள் ஏற்படுமா பொதுவாகவே ஜோ பைடனின் ஆட்சி முந்தைய ஒபாமா ஆட்சி போலவே அச்சுவசலாக இருக்கும் என்ற நம்பிக்கைதான் பரவலாக உள்ளது அந்த நம்பிக்கைக்கு காரணம் ஒபாமா ஆட்சியில் ஜோ பைடன் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் அதேபோல ஜோ பைடன் ஆட்சியில் பல விஷயங்கள் ஒபாமாவின் ஆலோசனைக்கு ஏற்ப நடக்க உள்ளது சீனா விஷயத்திலும் அதே ஒபாமா பாணி வெளியுறவு கொள்கை தொடருமா என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது அதற்கு காரணம் ஒபாமா ஆட்சி முடிந்த பின் கடந்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்க சீன உறவு பெரிதும் மாற்றமடைந்து விட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் சீனாவும் பெரிய அளவில் மாறிவிட்டது ஒரு விஷயத்தை எத்தனை பேர் கவனித்தார்கள் என்பது தெரியவில்லை டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க நிர்வாகத்தில் ஜனாதிபதியாக இருந்து சீனாவுடன் டீல் பண்ணியது நான்கு ஆண்டுகள் ஜோ பைடன் அமெரிக்க நிர்வாகத்தில் துணை ஜனாதிபதியாக சீனாவுடன் ஏற்கனவே டீல் பண்ணியது எட்டு ஆண்டுகள் தற்போது அவருக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு குறைந்தபட்சம் மேலதிக நான்கு ஆண்டுகளை கொடுக்க போகிறது இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை ஜோ பைடன் துணை ஜனாதிபதியாக பணியாற்றிய ஒபாமா நிர்வாகத்தின் போது பெய்ஜிங்குடன் அமெரிக்காவின் உறவு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது அது உலகின் மிகப்பெரிய இரண்டு பொருளாதாரங்களுக்கிடையே இருந்த உறவு என்ற அடிப்படையில் அப்போது ஒபாமா நிர்வாகத்தால் பார்க்கப்பட்டது அப்போதும் சீனா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலம் பெற்றிருந்தது அந்த நாட்களில் அமெரிக்கா அணுகுமுறை ராஜதந்திர மோதலுக்கு பதிலாக ஒத்துழைப்புக்கான முயற்சிகளால் பலிநடத்தப்பட்டது பெரிய மோதல்கள் பெரும்பாலும் அடங்கியிருந்தன தென்சீன கடலில் சீனாவின் இராணுவ கட்டமைப்பு மற்றும் இணைய உளவு பார்த்தல் போன்றவை பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் என்று வேறுபடுத்தி பார்க்கப்பட்டன பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் பெண்டுகொன்னால் கவனிக்கப்பட்டன அவை வெள்ளை மாளிகையின் ராஜதந்திர உறவில் அதிகம் கலக்கவிடப்படவில்லை ஆனால் இப்போதும் அதே பாணி தொடருமா அப்படி சொல்வதற்கில்லை காரணம் நாம் கூறிய காலமாற்றம் ஒரு சிறிய உதாரணத்தை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சீனாவுக்கு ஜோ பைடன் துணை ஜனாதிபதியாக பயணத்தை மேற்கொண்டார் அப்போது பைடன் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் இரு தலைவர்களுக்கிடையில் நாற்பத்தைந்து நிமிடங்களாக திட்டமிடப்பட்ட தனிப்பட்ட பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரமாக நீடித்தது சீன ஜனாதிபதி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜோ பைடனை சீனாவின் பழைய நண்பர் என்று குறிப்பிட்டார் அது ஏழு ஆண்டுகளுக்கு முன் நடந்தது ஏழு ஆண்டுகளின் பின் கடந்த பிப்ரவரி மாதம் ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் ஜோ பைடன் பேசிய போது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை ஒரு கூட்டர் என்று வர்ணித்தார் சீனா சர்வதேச விதிகளின்படி விளையாட வேண்டுமே தவிர சொந்த விதிமுறைகளில் விளையாடக்கூடாது என்று கூறிய ஜோ பைடன் சீனாவை சர்வதேச விதிகளின்படி விளையாட வைப்பேன் என்றார் காலம் நிஜமாக மாறிவிட்டதா என்பது ஜனவரி மாதத்துக்கு பின் தெரிந்து போகும்